ஸ்மிருதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. நேற்று நம்ம அடக்கில பத்திர முதல் பாசுரம் வியாக்கியானம் பார்த்தோம். இன்னைக்கு பாசுரம் ரெண்டு. சடைமொழியன் சதுமுக நன்று இவர் முதலாந்தரமெல்லாம் அடையவினை பயனாகி அழிந்துவிடும் படிகண்டு கடிமலராள் பிரியாத கச்சி நகரத்திகிரி இடமுடைய அருளாளர் இணையடிகள் அடைந்தேனே அப்படின்ட்டு சுவாமி தேசிகன் ரெண்டாவது பாசுரத்தை அவதாரம் பண்ணுறார். இது முதல் பாசுரத்தில் சுவாமி சாதித்தது ஆக்கிஞ்சன்யம் பிரபத்திக்கு அங்கத்திலேயும் பிரதம அங்கமானது ஆக்கிஞ்சன்யம்னு சாதித்தார். அடுத்தது பெருமாள் ஒத்தனையே நாம் வந்து சேவிக்கணும், அவன் ஒருவன்தான் நமக்கு பரம அனுகிரகம் பண்ணுவான் என்ற ரீதியிலே அனன்யகதி அதா நீயே சரணென்று பெருமாளே நீதான் எனக்கு சரண் அப்படின்ட்டு அதுதான் அனன்யகதித்துவம் அப்படின்னு சாய்கிறார். இவர் இந்த பாசுரத்தில் மேலே சடைமுழியன் சதுமுகன் என்று இவர் முதலாந்தரம் எல்லாம், அதாவது சடைமுடியனான சிவன் ருத்ரன் இருக்கானே அவனை ஆசிரியிச்சா நமக்கு கிடைக்குமா? விஷயம் கிடைக்காது. ஏன் அப்படின்னாக்கா பெருமாள் வந்து இந்த பிரம்மா சடைமுடியான ருத்ரனையும் பெருமாள் தான் படைக்கிறார். எப்படி அப்படின்னா பெருமாளுடைய திருமேனியிலே வலது பக்கத்திலே பெருமாள் ருத்ரனுக்கு இடம் கொடுத்துருக்கார். அதாவது ஏறும் ஏறி இலங்கு மண்மழு பற்றும் ஈசாக்கி சாய்ந்து உடம்பில் ஒரு கூறுதான் கொடுத்தான் குலமா மகிணியான் அப்படின்னு திருமங்க மன்னன் சாய்கிறார் பெரிய திருமொழியில். என்ன அப்படின்னு கேட்டாக்கா பெருமாளுடைய வக்ஷஸ்தலத்திலே நம்முடைய பெரிய பிராட்டியார் வாசம் பண்ணுறா, அந்த பெரிய பிராட்டியாரோட திருவடிக்கு கீழே உடம்பில் ஓர் கூறுதான் கொடுத்தான் குலமா மகிணியான், எவன் ஒருவன் பெரிய பிராட்டியாருக்கு ரொம்ப பிரீத்தியோடு இருக்கிற அந்த சர்வேஸ்வரன் இருக்கான் அவனுடைய திருமார்பிலே பெரிய பிராட்டியார் வாசம் செய்யும் அவர் திருவடிக்கு கீழே இந்த ருத்ரனுக்கு பெருமாள் இடம் கொடுத்துருக்கார். இன்னொருத்தர் திருமேனியிலே ஏறி உக்காண்டிருக்கக்கூடியவன் எப்படி ஒரு சாஸ்வதமான புருஷார்த்தத்தை நமது ஜீவாத்மாவுக்கு கொடுக்க முடியும்? அதனாலே இவர்கள் எல்லாருமே பெருமாளுக்கு கீழ்ப்பட்டவர்கள்னு இங்கே சாய்கிறார். மேலும் சில போர்களில் கூட பெருமாள் வந்து இந்த ருத்ரனுக்கு உபகாரம் பண்ணியிருக்கார். அதனால் இவர் சர்வசக்தன் அல்லர், சர்வசக்தன் அல்லர். அடுத்தது இந்த இவர்களும் கர்ம வசப்பட்டவர்களே, பெருமாள் ஒருவன்தான் அகர்மவசியன், அகாரவா சப்தனுக்கு அகர்மவசியன்னு ஒரு அர்த்தம் உண்டு. இங்கே இந்த சடைமுடியான ருத்ரனும் பெருமாளுக்கு ஆளுகைக்கு உட்பட்டு அவரும் கர்மாவினாலே பீடிக்கப்படக்கூடியவர்னு சாய்கிறார் பெரியவாங்க. அடுத்து சதுமுகனான சதுர்முக பிரம்மா, இந்த பிரம்மா என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டாக்கா பெருமாளாலே முதல் முதல்ல ஆதியாக படைக்கப்பட்டார். பெருமாள் அவருக்கு ஒன்றும் தெரியல, ஞானம் இல்லை. பெருமாள் அவருக்கு என்ன பண்ணார் அப்படின்னாக்கா சதுர்வேதத்தை ஹம்சரூபியாக வந்து உபதேசம் பண்ணார். இதை கொண்டு மேற்கொண்டு சிருஷ்டி பண்ணுன்னு அவர் நியமனம் பண்ணிட்டு பெருமாள் போயாச்சு. அவர் அதை வச்சு லோக பிரவர்த்தங்களை பண்ணிட்டு வந்திருந்தார். திடீர் ஒரு நாள் அந்த வேதத்தை தொலைச்சுட்டார். அவர் வேதம் தொலைஞ்சு போச்சுன்னா லோகத்துக்கு ஆதாரம் பெருமாள்னா பெருமாள் வேத புருஷன், வேதத்தில் என்ன சொல்லியிருக்கோ அதை வச்சு தான் லோகம் வந்து நடந்துட்டுருக்கு. இன்றைக்கி அந்த பிரதானமான ஒரு வஸ்து தொலைஞ்சு போயிட்டுனா எப்படி தவிச்சு போகும்? முன்னி உலகேழு மிருள் மண்டி உண்ண முனிவரோடு தானவர்கள் திசைப்ப வந்து பண்ணுகலையினால் வேத பொருளையெல்லாம் பரிமுகமாய் அருளியவன் பரமன் அப்படின்னார் கலியன். அதாவது லோகம் இருண்டு போச்சு, வேதம் இல்லைன்னா லோகம் இருண்டுடும். அதனாலே இந்த பெருமாள் பார்த்தார், என்னடா இது இந்த பிரம்மாக்கு அனுகிரகம் பண்ணோம் சதுர் வேதத்தை தொலைச்சுட்டு நிற்கிறாரே அப்படின்ட்டு பெருமாள் ஒரு ஹயக்ரீவ் அவதாரம் பண்ணி பரிமுகமாய் அருளியவெம் பரமன் அப்படின்னர் கலியன். அன்னமாக எந்த அருமரமயந்தவனே எனக்கருள் புரியே திருவரங்கம் மாசத்தில் சாய்கிறார். இந்த மாதிரி பிரம்மா தனக்கு கொடுத்த வேலையும் அவரால் செய்ய முடியல. அதனாலே இவரும் சர்வசக்தன் அல்லர், இவரும் கர்மவசப்பட்டவரே. இந்த பிரம்ம பதவி ருத்ர பதவி எல்லாமே ஒரு பதவி தான், இன்னார் தான் ஸ்திரமாக இருப்பான்னு சொல்ல முடியாது. எல்லாத்தையும் ஆட்டி வைக்கிறவன் சியப்பதியான சர்வேஸ்வரன்.
அவருடைய ஆளுகைக்கு கீழேயும் இந்த லோகம் நடக்கிறது. விசக்ஷேணரின் பிரம்புக்கு கீழேயும் பெரிய திருவடியான கருத்மானின் சிறையின் கீழேயும் லோகம் நடந்துட்டுருக்கு. இன்னைக்கு இதுக்கெல்லாம் ஆட்டி வைக்கிறவன் பெருமாள் மேலே உக்காண்டிருக்கார். அந்த மாதிரி இன்னொருத்தரிடத்துலே ஒரு உபகாரத்தை எதிர்பார்க்கக்கூடியவா சர்வசக்தர் அல்லர். ஏன்னு கேட்டால் நம்மாழ்வார் சாதிச்சர் நினைப்பான் புகில் கடல் எக்களில் நுண்மனதில் பலர் ஜனைத்தோருகங்களும் இவ்வுலக ஆண்டு கழிந்தவர் அப்படின்னர். ஒரு நாயகமாய தசகத்தில் திருவாயுமுடியில் நம்மாழ்வார் சாதிக்கும் போது இந்த லோகம் இங்கே ராஜா ஆண்டுருக்கான, எத்தனையோ ராஜா ஆண்டு போயிட்டான். அவள் எல்லாரும் அவள் அனுபவிக்கிற ராஜ பதவி, அவள் அனுபவிக்கிற சொர்ணங்கள் தானியங்கள் தனங்கள் எல்லாமே அபுருஷார்த்தம். சர்வேஸ்வரன் ஒருவனே நமக்கு புருஷார்த்தம்னு காட்டுற அந்த இடத்துல எப்படின்னா நினைப்பான் புகில் கடல் எனைத்தோர் உகங்களும் இவ்வுலகாண்டு கழிந்தவரன்னர். அதாவது சமுத்திரம் இருக்குது, சமுத்திரத்தில் அலை வந்து அடிச்சுட்டே இருக்குது. அந்த அலையில் வந்து சிறு சிறு மணத்துகைகள்லாம் வந்து சமுத்திர கரையில் வந்து ஒதுங்கிறது இல்லையா, அந்த ஒதுங்கிற மணலை கூட எண்ணிடலாம் நம்ம. ஆனால் இந்த லோகத்திலே பிறந்து ஒரு ராஜாவோ பெரிய சமஸ்தானத்தில் இருந்து இல்லை பிரம்மாவோ ருத்ரனாவோ வந்து ஒரு பதவி ஏற்றுண்டு இருந்தவா அவள் வந்துட்டு போனவால் எண்ண முடியாது. சமுத்திரத்திலே மணலை கூட எண்ணிடலாம். இந்த மாதிரி மாறி மாறி பல பிறப்பும் பிறந்து இந்த ஒவ்வொரு ஜென்மா எடுத்து எடுத்து எத்தனையோ ராஜாக்கள்லாம் ஆண்டு ஒன்றுமே இல்லாமல் போனவாள்லாம் உண்டு. கருணாய் கவர்ந்த கால சிதகிய பானையர்னு சாச்சார். என்னன்னா பெரிய ராஜ பதவி இருந்தவன் ஒரு நாய் கழித்து ஓடுவான் சுவாமி, அப்பேற்பட்ட ஸ்திதி அவனுக்கு ஏற்பட்டுது அவனுடைய கர்மா. அந்த மாதிரி ஸ்திரமானவன் அந்த லோகத்தில் யாரும் கிடையாது. சிஜப்பதி ஒருவனே லோகத்துக்கு ஸ்திரமானவன், அவன்தான் பரம புருஷார்த்தம். அவனுடைய திருவடியை தான் நாம் ஆசிரியிக்கணும்ட்டு இங்கே சாய்க்கிற ஆழ்வர். அந்த மாதிரி சுவாமி தேசிகன் இங்கே சடைமொழியன் சதுமுகன் என்று இவர் முதலாந்தரமெல்லாம் அவா தான் முதல்ல படைச்சார். அவளும் இந்த பெருமாளுடைய பெருமாளிடத்தில் பிச்சை கேட்குற லிஸ்ட்டில் முதல்ல நிற்கிறா வந்து அடைய வினை பயன் சாய்ச்சார். இவாளுக்கு இந்த வினையானது இந்த கர்மாவானது தொடர்ந்து வரும். அவள் எந்தெந்த காலத்தை அனுபவிக்கக்கூடியதோ அவளும் அனுபவிச்சே தீரணும். அவளுடைய வினை பயனும் அழிக்கக்கூடியவன் யார், அழிந்து விடும் படிகண்டு அப்படின்னர். இவாளால் இவா எல்லா காரியம் பண்ண முடியும், ஆனால் பெருமாள் பண்ணுற மாதிரி காரியம் பண்ண முடியாது. அன்னைக்கு கஜேந்திர ஆழ்வான் ஆதி மூலமே அபயம் குழு கராவதன் காலினை கதுவ அப்படின்ட்டு அந்த முதலை என் காலை பிடிச்சிருந்தது கப்பா என்னை அடியனை காப்பாற்றணும்ன்ட்டு ஆதி மூலமே கத்தினவர் யார், ஆதி யார், இந்த லோகத்துக்கு மூலம் அப்படின்னு தெரியல யாருக்கும். பிரம்மா பார்த்தார், ஓ நம்ம ஆதி மூலம் இல்லை, அவரால் வந்து வேகமாக வந்து அந்த சேத்தனனை காப்பாற்ற முடியாது. ருத்ரன் பார்த்தார், நம்மளும் இல்லை, நம்மளும் பெருமாளுடைய வசஸ்தலத்தில் விராட்டு கீழே உக்காண்டிருக்கோம், நம்ம ஆதி இல்லைன்ட்டு ருத்ரன் சந்திரன் எல்லாரும் கம்முன்னு வந்துட்டோம். ஆனால் ஓடி வந்தவர் கருத்மான் மேலே தலைகுலைய அரைகுலைய ஓடி வந்து நின்றான்னு சாய்க்கிறார் வியாக்கியானத்தில். அப்பேற்பட்டதான சியப்பதி ஸ்ரீ வைகுண்ட லோகத்தில் இருக்கிறவன் நேராக வந்து குட்டத்து கோல் முதல துஞ்ச குறித்தறிந்த சக்கரத்தான் ஆழ்வார் மங்களாசாசம். அப்படி ஓடி வந்தானே அவனே ஸ்திரமான புருஷார்த்தம். இவன் என்ன பண்ணுவான்னா இவாளுடைய கர்மா எல்லாம் முடிஞ்ச பிறகு ஒழிச்சுட்டு இவா கையை கோப்பினாக்கா, அதாவது அடையவே பயனாகி அழிந்துவிடும் படிகண்டு. இப்படி இருக்கிறவன் என்ன பண்ணுவான்னா இந்த பெருமாள் பிராட்டி சகிதனாயிருக்கான். பிராட்டி சகிதன்னா எப்படி சொல்லுவோம், கடிமலரால் பிரியாத கச்சி நகர் அப்படின்னா. இந்த அத்திகிரி பெருமாள் இருக்கானே அவன் பெரிய பிராட்டியாரான பெருந்தேவி தாயாரோடே சேர்ந்து இருக்கான், க்ஷணகாலமும் பிரியாமல் இருக்கான். எப்படி கடிமலர் அப்படின்னாக்கா ரொம்ப சுகந்தமானது மனமுள்ள வாசனை உள்ள உற்பத்தி இருக்கும் பிராட்டி பெருமாளை எப்போதும் நீங்காமல் இருக்காள். அதாவது எந்த அவதார நிலையிலும் பெருமாள் வராக அவதாரம் எடுத்தாலும் சரி, வாமணனாக எடுத்தாலும் சரி, ராமகிருஷ்ணனாக எடுத்தாலும் சரி, பிராட்டியம் பெருமாளோட இருக்காள். ஆகாரம் வேறு மாதிரி இருக்கலாம், ஆனால் அவள் தத்துவம் லோகத்துக்கு ஒரே தத்துவம், ஒரு மிதுனமே உத்தேசியம்ட்டு வியாக்கியானம் பண்ணுறா பெரியவா. அப்படி அழகில்லேன் இறையுமென்று அலர்மேல் வங்கை உரைமாறுவா நம்மாழ்வா சாதிச்சார். இதையே சுவாமி தேசிகனும் தன்னுடைய சிறு திருச்சின்னம்மாவில் சாதிச்சார். அகலகில்லா திருமகளார் அன்பர் வந்தார்
அடியிரண்டும் ஆறாக தந்தார் வந்தார். இந்த ரெண்டு வரியும் இந்த பாசுரத்தில் பார்த்த கடிமலரால் பிரியாத கச்சினகர தீரி இடமுடைய அருளாளர் இணையடிகள் அடைந்தேனேன் சாய்ச்சாங்க. அதாவது பெருமாளை ஒரு க்ஷணமும் பிரியாத பெரிய பிராட்டியார் வாசம் செய்யும் கச்சினகர் அத்திகிரி இருக்கே இந்த இடத்துல அருளாளராகிய எப்பொழுதுமே தன்னுடைய அனுகிரகத்தின் மூலமாக சேதனர்களுக்கு ஒரு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய பெருமாள் இருக்கானே அவனுடைய திருவடிகளை நான் அடைந்தேன் அப்படின்னு சுவாமிங்க சாய்க்கிறார். இந்த பிராட்டியார் வாமனாவதாரம் முன்னாடி மண் குடுண்டு பலி சக்கரவர்த்தி கிட்டே பெருமாள் யாச்சகம் பண்ணுறார். அப்போது இவன் வந்து பிரம்மச்சரியனாய் மாணிக்குரலுருவாய மாஜனையன் மனத்துள்ளே அப்படின்னு ஆழ்வார் சாதித்திருந்தாலும் மான் கொண்டதோல் மார்வில் மாணியாய் மாவலிமன் தான் கொண்டு தாளால் அளந்த பெருமான் அப்படின்னார் திருமங்க மன்னன். மான் கொண்டதோல் இந்த பிராட்டியார் எப்பொழுது என்னுடைய வக்ஷஸ்தலத்திலே வாசம் பண்ணுறா நம்ம போய் முன்னாடி மண் குடுண்டு பலி சக்கரவர்த்திட்டு கேட்கும்போது இந்த பெரிய பிராட்டியார் அவனை பார்த்துட்டான்னா இந்த இவருடைய திருக்கங்களுடைய கடாட்சமானது பலி சக்கரவர்த்தி ஊந்துனா நம்ம போன காரியம் சித்தியாகாதுன்னு பெருமாள் யோஜனை பண்ணி தன்னுடைய திருமாவளைய குறுக்கே இந்த பக்கம் யஜ்யோபிதாரணம் இந்த பக்கம் கிருஷ்ணஜனத்தை பெருமாள் அணிஞ்சுண்டு யாதகத்துக்கு ஏழ்றார். ஏன்னா அந்த பிராட்டியோட கடாட்சம் பெற்றவன் எதையும் ஜெயிச்சக்கூடிய சக்தி உள்ளவன். அப்பே ஏன் இதில் சொல்லணும் அப்படின்னாக்கா பிராட்டி எந்த ஒரு அவதார ஸ்திதியிலையும் பெருமாளை பிரியறதில்லை. அதனால்தான் ஆழ்வராதிகள்லாம் அதை உணர்ந்து சொன்னால் அகலகில்லா திருமகளார் அன்பர் வந்தார் அகலகில்லேன் எந்துரையும் அலர் மேல் வங்கை உரைமாறுபா அப்படின்னு சாய்கிறான். இந்த பெரிய காஞ்சி மாநகரிலே இந்த திவ்ய தம்பதிகள் வாசம் செய்கிறாளே அவளுடைய திருவடிகளை நான் அடைந்தேன். எதற்கு அடைந்தேன்னா அவளுடைய அருளை பெறுவதற்காக அடைந்த அருளாளர் இணையடிகள் அடைந்தேனேன்னு சாய்கிறார். மேலும் இந்த இடத்துல என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தாக்கா எதுக்கு இவாளை அடையணும் எதுக்கு நாம் இவாளை போய் நம்ம அடையணும் அப்படின்னாக்கா இந்த ஜீவாத்மாக்கு ரட்சிக்கக்கூடிய லட்சிய வஸ்துவானது இந்த காஞ்சி மாநகரில் இருக்குது. எதை கேட்டாலும் கொடுக்கும் வேண்டிச்செல்லாம் தருங்கோது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். நம்ம எதை கேட்டாலும் கொடுக்கக்கூடியவா அப்பேற்பட்டதான ஒரு அனுகிரக சீலர்களாக இவர்கள் இந்த இதில் இருக்கா. ஆனால் நம்ம மேலே சொன்ன சடைமுடியன் சதுர்முகன் இவா எல்லாரும் வந்து இவனுகிட்டே தான் வரவாங்கிறது வந்து இவ வாசலில் பெருமாளுடைய சன்னதியில் நின்றுன்னு இருக்கா. அப்பேற்பட்டதான் பெருமாள் கச்சேரிகளை வாசம் பண்ணுறான் அவன் எப்படி இருக்கான்னா பிராட்டி சகிதனாயிருக்கான். கலிமலரால் பிரியாத கச்சி நகரிலே வாசம் பண்ணுறான் அவனுடைய திருவடியை நாம் அடைய வேணும் என்று சாய்கிறான். தட்டில் என்னன்னு கேட்டால் பெருமாள் ஒருத்தரையே நாம் புருஷா தோன்று போதும்போது இதுக்கு சம்ஸ்கிருதத்தில் சொன்னது சரணாகதிக்கு ரெண்டாவது உபாயமான அனன்ய கதித்வம் வேறு யாரையும் நாடி செல்லாமல் இருக்க தேவதாந்த சம்பந்தம் கூடாதுன்னு சாய்கிறார். மோட்சத்தை தவிர வேறு பலங்களை நாம் விரும்பாமையாக இருக்கணும் வேறு தெய்வத்தை நாடி செல்லாமல் இருக்கணும் மகாவிஸ்வாசம் வருது அந்த இடத்துல. அதனால் எப்படி சொல்லணும்னாக்கா நீயே சரணன்று ஆயரஞ்சவஞ்சாவும் அப்படின்னு சொல்கிற அதாவது பெருமாளே நீதான் எனக்கு சரண் நீ ஒருவன்தான் எனக்கு அபயம் அளிக்கணும் உன்னால தான் நீ சர்வசக்தன் உமக்கு தான் கிருபை பண்ணக்கூடிய திருவுள்ளம் இருக்குது உமக்கு மட்டுமே அனுகிரகம் பண்ணக்கூடிய எண்ணம் இருக்குது உமக்கு மட்டுமே இந்த ஜீவாத்மாவை காப்பாற்ற வேண்டும் என்ற பொறுப்பு இருக்குது உமக்கு தர்மம் இருக்குது சுவாமி அதனாலே நீயே சரணென்று அப்படின்னு சாச்சார் ஆழ்வார். அதை தான் இங்கே சுவாமி தேசிகன் இந்த திவ்ய தம்பதி மட்டும் நமக்கு நீன்னு சொல்லும்போது ஆழ்வாருடைய வாக்களை பெருமாளை பார்த்த நீன்னு சொல்லும்போது அந்த நீ என்ற சப்தத்திலேயும் பிற பெரிய பிராட்டியாரும் கலந்திருக்கா. பாஷிகார் சாதிச்சர் எங்கெங்கெல்லாம் பெருமாளை நாம் ஸ்மரிக்கிறோமோ அங்கெங்கெல்லாம் பிராட்டியும் ஸ்மரித்ததாகவே கொள்ள வேண்டும். ஏன்னா அவ ரெண்டு பேரும் இந்த லோகத்துக்கு ஏக தத்துவம் தத்துவம் ஒன்று தான். அவ எந்த ஸ்திதியிலையும் லோக சிருஷ்டி சம்ஹாரம் பிரளயம் எதுலேயுமே அவ விட்டு பிரியாதவா எப்போதுமே ஒன்றா ஏழுலேருந்து நம்ம அனுகிரகம் பண்ணக்கூடியவான்றதுனாலே அவ கடிமலரால் பிரியாத கச்சி நகரத்து இந்த பத அன்பை ரொம்ப அற்புதமாக சுவாமி பண்ணியிருக்கார். இந்த புஷ்பத்திலே வாசம் செய்யும் பெரிய பிராட்ட பிரியாத அத்திகிரி அருளாளன் எங்கே இருக்கான்னா கச்சி நகரில் இருக்கான். அவன் அவனுடைய திருவடியான இணையிகளிலே நான் அடைந்தேனே அப்படின்னு சுவாமி சாய்க்கிறார். அது அனந்தகதித்வம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா அதுக்கு நீயே சரண்டன் இருக்க வேண்டும். அடுத்தது
பொன்பரையன் மேல் குலசேகரன் சாய் சாமாரி ஏர்மலர் பூங்கடல் ஆயரு மாதரன பலருள்ள இவ்வூரில் உந்தன் மார்பு தழுவதற்கு ஆசையின்மை அறிந்தறிந்தே உந்தன் பொய்ய கேட்டு கூறுமழை போல் பனி கூதலைதி கூசி நடுங்கி யமுனையாற்றில் வாருமணல் குன்றில் புலர நின்றேன் வாசுதேவா உன் வரவு பார்த்தே அப்படின்னர். கிருஷ்ணன் போய் கேட்டாராம், அப்பா நான் உன்னோட சம்சேஷம் பண்ணணும்ட்டு, நீ போய் அந்த குன்று மேலே நில்லு, இதோ வந்துடுறேன்னு கிருஷ்ணன் சாய்ச்சார். ஒரு கோபிகை இப்போ நின்றா அங்கே, கார்த்தாலும் நின்றாலாம் சூரிய உதயத்தில் பெருமாள் வரலை, மத்தியானம் நின்றாலாம் வரலை, சாயந்தரமாச்சு ராத்திரியாச்சு வரவே இல்லை, மறுநாள் காலத்தால் ராத்திரி ஆகி 3-4 மணி ஒரே குளிர், அங்கே அப்பையும் பெருமாள் வருவான்னா வளருக்கு பெருமாள் வரவே இல்லையா, உந்தன் பொய்யை கேட்டு அப்படின்னு சாய்ச்சார். என்னன்னு கேட்டால் வரப்போகிறான்னு காத்துருந்தேன், ஆனால் பெருமாள் என்றைக்காக ஒரு நாள் வருவான், அந்த பொறுமை இருக்கணும், ஏன்னா அவன் ஒருவன் வரான்னு சொல்லிட்டா நிச்சயம் வருவான் நமக்கு. அதை தான் இங்கே சாய்ச்சார் ஆழ்வார், வாசுதேவா உன் வரவு பார்த்து. நம்முடைய அந்திம திசையிலே நம்ம என்ன சரணாதி பண்ணி என்ன சொல்கிறோம், இந்த ஜீவன் இந்த சரீரத்தை விட்டு பிரியும் போது நீ வந்து என்னை வைகுண்டத்துக்கு கூட்டுன்னு போன்னு பிரார்த்தனை பண்ணுறோம் ஆச்சாரிய முக்கியன சரணாகத்தியிலே. அப்படி பண்ணும்போது என்ன அப்படின்னாக்கா, இங்கே வாசுதேவா உன் வரவு, என் வாசுதேவனாக கிருஷ்ணன் வந்து என்னை கூட்டுன்னு போவான் என்ற ரீதியிலே நான் மனசிலே அவனையே பிரதிஷ்டை பண்ணி அவனுடைய திருவடியை நான் ஸ்மரித்துட்டு இருந்தாக்கா நம்மளை இது தெய்வம் ஒரு நாளும் கைவிடாது அப்படின்ற எண்ணம் மனசில் வந்து அவன் திருவடியை நாம் எப்பையும் பிரார்த்தனை பண்ணிட்டு இருப்போம். அதுதான் இங்கே சுவாமி சாச்சர் அனன்ய கதித்துவம், வேறு தெய்வத்தை நாம் நாடாது, வேறு ஒரு மோட்சம் என்ற புருஷார்த்தத்தை தவிர வேறு புருஷார்த்தம் இந்த ஜீவனை கடைத்தேற்றத்துக்கு உபயோகப்படாது, ஏன்னா ஜீவாத்மா எப்பயும் அழியாத வஸ்து, இதுக்கு பேர் உபகாரம் பண்ணியிருக்கான் பெருமாள், ஞானத்தை கொடுத்துருக்கான் சமயத்திலே வந்து காப்பாற்ற பெருமாள் ஒரு உபகாரம் பண்ணார் இந்த ஜீவாத்மாக்கு, எப்போ வந்து நம்ம அவனுக்கு அனுகிரகம் பண்ணோன்னு பெருமாள் காத்துன்ருக்கானாம், இது பெரிய நமக்கு ஒரு அனுகிரகம் இல்லையோ, அப்படி அனுகிரகம் பண்ண காத்துன்ருக்குவன் நமக்கு வர வரைக்கும் நம்ம காத்துருந்தா என்ன. அதனால்தான் இங்கே சொன்னார் ஆழ்வார் வாசுதேவா உன் வரவு பார்த்து அப்படின்னர். இது அபுருஷார்த்தமான வஸ்துக்கள் இங்கே யார் சாதிக்கிறான்னா சடைமுடியன் சதுர்முகன் இவா எல்லாரும் பெருமாள்கிட்ட பிச்சை கேட்குறவா. அதனாலே எந்த தெய்வத்துக்கிட்ட போனால் நமக்கு ஒரு புருஷார்த்தமான வைகுண்டம் கிடைக்குமோ அந்த தெய்வத்தின் மேலே பிரதிபக்தியை வச்சு வேறு தெய்வத்தை நாம் நாடாது வேறு புருஷார்த்தத்தை நாம் நாடாது அவன் திருவடியே சரண் என்று இருந்தால் இந்த அருளாளி இணையடிகள் நமக்கு திண்ணம்னு இந்த பாட்டில் நமக்கு சுவாமி தேசிகன் அற்புதமாக சாதிக்கிறார். 3வது பாத்திரத்தை நாளைக்கு பார்க்கலாம். அடியன் தாசன் சிவதேரிகமாந்த மகாதேசிகாய நமஹ. நம்ம இன்னைக்கு அடைக்கல பார்த்து 3வது பாசனம் சேவிக்கணும். சுவாமி தேசிகன் முதல் 2 பாசனங்கள்லையும் பிரபக்தியின் அதிகாரம் சாதித்தார். முதல் பாசனத்திலே ஆக்கிஞ்சன்யம் என்ற விஷயத்தை சாதித்தார். 2வது பாசனத்திலே அனன்ய கதித்துவம், பெருமாளே நமக்கு அனன்யகதி என்று நாம் இருக்க வேண்டும்னு சாதித்தார். அடுத்தது 3வது பாசனம் அவதாரமானது தந்திரங்கள் வேறின்றி தமது வழி அழியாது, மந்திரங்கள் தம்மாலும் மற்றமுள்ள உரையாலும், அந்தரங்கண்ட அடிபணிவார் எல்லாருக்கும் அருள் புரியும், சிந்துரவர் பிரயவனாறு சீலமல்ல தரியேனே. அடிபணிவார் எல்லாருக்கும் அருள் புரியும் 3வது வருட சுவாமி சாய்க்கிறார். இந்த இடத்துல அனைவருக்கும் அருள் புரியும்னு ஒரு பாடாந்திரம் இருக்குது, திவுதேசங்கள்லாம் அப்படி சேவிக்கிறார். இப்போது யார் அருள் புரிவா அப்படின்னாக்கா சிந்துரவர் பிறையவனார் அவர் தான் அருள் புரியறார். அதாவது தேவப்பிரான் அருள் கொடுக்குறேன்னு சுவாமி சாய்க்கிறார். இங்கே இதுக்கு என்ன விஷயம், இந்த பாசுரக்கு தாத்பரியார்த்தம்னு நம்ம பெரியவாள்கிட்ட கேட்டாக்கா பிரபத்திக்கு அனைவரும் அதிகாரிகள்னு சாதிக்கிறார். ஒருத்தர் சரணாகதி யார் யார் அனுஷ்டிக்க வேண்டும், இவா நிஷித்தமான வஸ்து அப்படின்னு இல்லை, பிரபத்திக்கு அனைவரும் அதிகாரிகள். பெருமாள் திருவடியில் போய் சேர்றதுக்கு யார் சேர்ந்தா என்ன சுவாமி, வந்து கையை கூப்பினா அபயம் எடுத்து பெருமாள் சித்தமாக சித்தோபாயனாக இருக்கான், நம்மள் நாம் சாத்தியோபாயத்தை அனுஷ்டிக்க வேண்டியது. இந்த இடத்துல தந்திரங்கள் வேறின்றி தமது வழி அழியாது அப்படின்னார். தந்திரங்கள் என்ன தந்திரம் இங்கன்னா, இங்கே பக்தியோகத்தினாலே இந்த கலியிலே பெருமாளை நாம் சாதிக்க முடியாது, அதுதான் தந்திரம், வேறு தந்திரம் இல்லை. இப்போ எந்த தந்திரத்தாலே நாம் பெருமாளை அடைய முடியும்னு கேட்டாக்கா சரணாகதி ஒன்றே உபாயம்,
அதுதான் சொன்னார், தமது வழி அழியாது. நாம் தமது வழி எப்படி இருக்குது, சரணாகதியை நாம் சாதிக்கிறதுக்கு நம்ம பெரியவா வச்ச வழி என்ன சுவாமி அப்படின்னு கேட்டாக்கா, சாஸ்திரம் கூறியிருக்கு நம்மளுடைய வர்ணாசிரம தர்மங்கள், நம்மளுடைய ரிஷிகணங்கள் இருந்தாலே அவன் மூலமாக வந்து சாஸ்திரத்தை நமக்கு பெருமாள் பிரவர்த்திப்பிச்சு அதன் மூலமாக நம்முடைய ஆழ்வார் ஆச்சாரியர்கள் காட்டிய வழி இருக்கே அதுதான் வர்ணாசிரம தர்மங்கள். வர்ணாசிரம தர்மம் அப்படின்னா வேதத்தையும் சேர்த்துக்கணும், ஏன்னா அதுலேருந்து தான் எல்லாம் வருது, பிரிஞ்சு வருது நமக்கு. வர்ணாசிரம தர்மங்கள் எப்படி கடைபிடிக்கும், நம் பெரியவா என்ன பண்ணா, யார் திருவடியை நம்ம ஆசிரியிச்சா, அம்மாருடைய பெரியவா என்ன பண்ணா, யார் மூலமாக இந்த சம்பிரதாயத்துக்கு வந்தா, அந்த ரீதியிலே தான் வர்ணாசிரம தர்மங்கள் தம்ம பெரியவா நமக்கு இட்ட கட்டளையே நாம் நம்முடைய இந்த ஜீவனத்திலே நாம் நடத்தி காட்டணும். அதுதான் சரணாகதி ரூபமாக கொண்டு போனதை பெரியவா நம்ம, அதான் தமது வழி அழியாது. அந்த வழியை மாற்றாமல் பெரியவா போன சித்தாந்தத்திலேயே நம் மனசையும் செலுத்தி பெருமானுடைய திருவடியை நாம் அடைவது தான் இப்போது கலியிலே வந்து சாத்தியம் வந்துட்டல. அதுதான் தந்திரம், வேறு தந்திரம் செய்யாமல் நம் பெரியவா காட்டிய வர்ணாசிரம தர்மங்களை சாஸ்திரத்தை அனுஷ்டித்து அதன் மூலமாக பெருமாள்கிட்ட போகிறது தான் தமது வழி அழியாது. மந்திரங்கள் தம்மாலும்னா வேத மந்திரம், வேதம் அனாதியானது அபௌருஷேயம் அப்படின்னு பெரியவா சொல்லியிருக்கா. ஓரான் வழியாக வந்தது அந்தனர் மாடுன்னு வேதத்துக்கு ஒரு திருநாமம் உண்டு. அந்த ரீதியிலே வேத மந்திரங்கள் ரொம்ப கடினமானது, ரொம்ப பாஷ்யாதிகள் சேவித்து அதனுடைய அர்த்தங்களை உள்வாங்கிக்கணும். அதனாலே பெருமாள் ஒரு ஹித பிரவர்த்தனம் பண்ண வேண்டும் என்று ஆழ்வார் ஆச்சாரர்களை அவதரிப்பித்தான். நம் ஆழ்வார் அவதரித்து பிரதான தலைவராக எழுந்திருந்து கூடஸ்தராக எழுந்திருந்தேர், பெருமாளுடைய அந்த சாமவேத சாரத்தின்னு நம்மாழ்வார் நமக்கு கொடுத்தேர். சாமவேதம் எதை சொல்றதுன்னா பெருமாளை சரணடை, அதான் நின் அடைந்தேன்னு நிறைய இடத்துல சாய்க்கிறார். அதாவது உன்னை நான் அடைந்தேன்னா உன்னை அடைவதற்கு என்ன உபாயம், அதுதான் மந்திரங்கள் தம்மாலும் சாய்ச்சார். திவ்ய சுக்தி, ஆழ்வாடு திவ்ய சுக்தியிலே சொல்லப்பட்ட கருத்துக்கள் எல்லாமே பெருமாளை சரணடை, அவனை நினை, அவனை விட்டு வேறு யாரையும் நீ சேவிக்காதே, அவன்தான் இந்த ஜீவாத்மாவை காப்பாற்றக்கூடிய சர்வ வல்லமை படைத்தவன், அவனே கிருபாலு, அவனே காருண்யமூர்த்தி, இப்படி சொல்லிட்டு வருது எல்லா இடத்துலையும். இந்த இடத்துல மந்திரங்கள் தம்மாலும், நமக்கு நம்முடைய ஆழ்வார் ஆச்சாரியர்கள் நம்முடைய பூர்வர்கள் நம்ம எந்த அனுஷ்டானத்தை வர்ணாசிரம தர்மங்கள் அனுஷ்டிச்சு எந்த மந்திரங்களை காட்டி கொடுத்தாலோ அந்த மந்திரங்களை அனுஷ்டி. மூணு மந்திரம் பெரிய பிரதானமாக நம்ம அங்கே எடுக்கிறான் வந்து, அதான் திருமந்திரம், துவயம், சரமஸ்லோகம்னு சொல்கிறா. இது ரொம்ப ரொம்ப சுலபமானதும் உள்ளங்கை நெல்லிக்கணியாம் கல்கண்டு போடி நமக்கு இருக்கக்கூடியதான துவய மந்திரம். துவயம் மந்திரம் என்னன்னா பிராட்டியும் பெருமாளையும் நாம் நமக்கு சேவித்து கொடுக்குறது தான் துவய மந்திரம். நமக்கு அந்த இடத்துல திருமந்திரம் ஒன்றும் சாதாரணம் இல்லை, ஒரு திருமந்திரமானது சர்வவேத சாரம் அப்படின்னு எல்லா ஆழ்வாராதிகளும் சாதிக்கிறா, அதுதான் சாஸ்திரமும் சொல்லுது. சரமஸ்லோகத்தில் என்ன சொல்கிறான்னாக்கா, மாம் ஏகம் சரணம் பிரஜன்னு சாதித்தார். அதாவது நீ என் ஒருவனை சரணடை, நான் உனக்கு மாசுஜகான்னு சாதித்து நான் உன்னை வல்வினையை போக்கி உனக்கு அபயம் அளிக்கிறேன்னு சாதித்த பெருமாளே நமக்கு கீதாச்சாரியனாய் வந்து பீதக வாடைப்பிரான் பிரம குருவாகி வந்து அந்த ரீதியில் அற்புதமாக சாதிச்சு பேச்சார். அதுதான் மந்திரங்கள் தம்மாலும் அப்படின்னு சாதிச்சார். அடுத்தது மற்றும் உள்ள உரை. இந்த மற்றும் உள்ள உரை என்னன்னா, இந்த வேத மந்திரங்களுக்கு பாஷ்யம் எழுதி நம் பாஷ்யகாரர் ஒரு சீபாஷ்யம் பண்ணி கீதா பாஷ்யம் பண்ணி சுவாமி தேசிகன் நமக்கு ஒரு ஸ்ரீமத் ரகசத்ரிய சாரம் என்ற அருமருந்து மூணு பிரதான மந்திரங்களுடைய தாத்பரியங்களை நமக்கு புரியும் அளவிலே எழுதி கொடுத்து போயிருக்கார் இல்லையா, இதுதான் மற்றும் உள்ள உரை. எப்படி ஒரு பாகவதம் நமக்கு ஏற்பட்டது, அதுக்கு பிறகு இங்கே பார்த்தாக ஒரு பகவத்விஷயம் திருக்குறுகை பிரான் பிள்ளான் மூலமாக ஒரு பகவத்விஷய உரை ஏற்பட்டது நமக்கு. ஆழ்வார் திவ்ய சுக்தியிலே உள்ள ஆழ்ந்த கருத்துக்கள் என்னன்னு குவிண்டெசன்ஸாக நமக்கு வந்து பிள்ளான் நம்ம காட்டி கொடுத்துருக்கார் இல்லையா, அதுதான் மற்றும் உள்ள உரை. ஆச்சாரிகள் வாக்கும் அதில் சேர்ந்தது, அவளுடைய திருவுள்ளமும் அதில் சேர்ந்தது, அவளுடைய வியாக்கியானங்களும் சேர்ந்தது. இது எல்லாம் எதை சொல்கிறதுன்னா, எல்லாமே சேர்ந்து எதை ஒரு எல்லாத்தையும் போட்டு ஒரு மிக்சியில் போட்டு அடித்து ஒரு சாறை ஒரு டம்ளர் நம்ம எடுத்தாக்கா நமக்கு கிடைக்கக்கூடிய என்னன்னு கேட்டால், சியப்பதியான சர்வேஸ்வரன் திருவடிகளே நாம் சரணடைய வேண்டும், அதற்கு என்ன உபாயங்கள், அதற்கு நீ யாரை சென்று சேர வேண்டும், அவர்கள் உமக்கு பண்ணும் உபகாரங்கள், சரணாகதி பண்ண பிறகு நீ என்னென்ன கைங்கரில் அனுஷ்டிக்க வேண்டும்னு காட்டுறது தான் இந்த நம் ஆச்சாரியர்களோட வாக்கு வியாக்கியானங்கள் எல்லாம் வருது. இது மூணு பண்ணியாச்சு சுவாமி.
தந்திரங்கள் வேறின்றி சரி தமது வழி அழியாது என்னுடைய வர்ணாசிரம தர்மத்தை கடைபிடிச்சுட்டேன். மந்திரங்கள் தம்மாலும் வேதரூபமான போய் வேறு வழியில் போகாது, வேதம் சொன்ன வழியிலே போகிறேன். மற்றுமுள்ள உரையான ஆச்சார்கள் வாக்கின் மூலமாகவே நான் பெருமாள்கிட்ட வரேன். அந்தரங்கன் அடிபணிவார்னு சொன்னார். அந்தரம் அப்படின்னா பக்திக்கும் பிரபக்திக்கும் உள்ள ஒரு வித்தியாசம். இதை முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். பக்தி பண்ணால் போகிறவே பெருமாள் என்ன காப்பாற்றுவேன்னா, கலியிலே வெறும் பக்தி பண்ணால் பெருமாள் நம்மக்கிட்ட நமக்கு வந்து சீவகண்ணும் கொடுக்க மாட்டான். ஆனால் பிரபக்தி பண்ணணும். ஆனால் பக்தினா என்ன, பிரபத்தினா என்ன உள்ள வித்தியாசத்தை பெரியவாழ்கிட்ட கேட்டு தெரிஞ்சுட்டா இந்த பிரபத்தியோட விசேஷம்னு நமக்கு தெரியும். எப்பேற்பட்ட ஒரு க்ஷணகால மாத்திரத்திலே சாத்திக்கக்கூடியதான ஒரு பிரபத்திக்கு நம்ம ஒரு ஆச்சாரியாள்கிட்ட போகிறோம். ஒரு நிமிஷம் இப்போ கார்த்தால் ஏறி தீர்த்தாமட்டு ஆட்டோவில் இறங்கி ஆசிரமத்தை மடத்துல இறங்கி அவள் சொன்ன ஒரு சங்கல்பத்தை பண்ணிட்டு நிசமன் திருவடியிலையோ பாதுகை எதிர்க்கையோ நின்றுட்டு ஒரு பெருமாள்கிட்ட நம்ம பாத்ம வரசம்படம் பண்ணி எவ்வளோ நாளையாது, நாட் லெஸ் தென் 2-3 ஹவர்ஸ். இதெல்லாம் சேர்த்து மொத்தமாக சேர்த்து எல்லாம். ஆனால் இந்த ஜீவனுக்கு இதுக்கு பெருமாள் பிரதி உபகாரமாக கொடுக்கக்கூடிய வஸ்து என்னன்னு கேட்டால், அந்தமிலா பேரின்பமான பெருவீட்டை அனுகிரகம் பண்ண. இந்த ஜீவனும் அழிய போகிறதில்ல, ஸ்ரீவைகுண்டமும் அழிய போதிலே. எத்தனை எத்தனை யுகங்களுக்கு ஸ்ரீவைகுண்டம் இருக்கோ, எத்தனை எத்தனை கோடி கோடி யுகங்களுக்கு அந்த ஸ்ரீவைகுண்டம் சுத்த சத்வமயமான அந்த நாகநேச நம்பிரான் இருக்கக்கூடிய அந்த ஸ்தலம் இருக்கோ. 108 திருப்பதினு சொல்லலாம், 108வது திருப்பதினு சொல்லாலே அந்த திருப்பதி எவ்வளவு காலத்துக்கு இருக்கோ அவ்வளவு காலத்துக்கு இந்த ஜீவன் அந்த பெருமாளை ஸ்ரீவைகுண்டலே பார்த்து பார்த்து சேவித்து சேவித்து ஆனந்திக்க போடுது. அதுதான் பெருமாளை வந்து முந்தானிலே முடிஞ்சிக்கலாம் சொல்ல, மணிவண்ணன் நான் முந்தானிலே பெருமாளை முடிஞ்சுட்டு போகலாம் சுவாமி, அந்த இடத்துலயே நீ பார்த்தீர் அப்படின்னாக்கா, இந்த சின்ன நம்ம பண்ண சின்ன ஒரு உபகாரமான உன் திருவடியிலே வந்து விழுந்தேன்னு நம்ம சொல்லிட்டாக்க, ஆச்சாரிய முக்கேன சரணாகதி என்ற ரூபத்தில் சொல்லிட்டாக்கா, அவன் அழியாத பேரின்பம் அந்தமிலா பேர், அந்தம்னா முடிவே இல்லாத ஒரு பேரின்பத்தை நமக்கு அளிக்கிறான்னா அவன் எவ்வளவு கிருபாளு அப்படின்னு சொல்ற. அந்தரம் கண்டு அடி வித்தியாசத்தை தெரிஞ்சிட்டா, தெரிஞ்சுண்டு அடிபணிவார், சரணாகதி வந்து பண்ணு. அப்படி பண்ணுறவா எல்லாருக்கும் அருள் புரியும். யார் யாரெல்லாம் சரணாகதி பண்ணாலோ அவளுக்கெல்லாம் அருள் புரிகிறான் இந்த பேரருளாளன். சிந்திரவர் பிறையவனா, இறையவன் சொன்ன பதமானது இவருக்கு மட்டுமே பொருந்தும். இந்த சிந்திரவர் பிறையவனா சீலம், அவனுடைய சீலமானது அதாவது சௌசீல்யத்தை இங்கே சுவாமி சாய்க்கிறார். அல்லது அரியேனே, எனக்கு வேறு எதுவும் தெரியாதுன்னு சுவாமி தேசிகன் சாய்க்கிறார். அதாவது இப்படி இப்படி உபகாரம் வேறு உபாயமின்றி எங்களுடைய பூர்வாச்சார வழியை தவித்து வேறு வழி போகாமல் வேதம் சொன்ன வழியிலையும் ஆச்சாரியர்கள் சொன்ன வழியிலையும் எது பக்தி எது பிரபத்தி என்ற வித்தியாசத்தை அடியேன் தெரிஞ்சுண்டு அந்த வரதன் திருவடியிலே வந்து நான் விழறனே. அவன் எப்படி பண்ணுறான்னா, அவன் எல்லாருக்கும் அருள் புரிகிறான். அவனுடைய அருளை தவிர வேறு சீலத்தை நான் அறியேனே அப்படின்னு சாய்கிறார். சீலம் என்ன இங்கே சௌலபியத்தை சௌசீல்யத்தை காட்டுறார். சௌசீல்யத்துக்குன்னா உங்களுக்கு எல்லாரும் தெரியும், ராமாவதாரத்தை சாய்கிறார். குகனோடும் கங்கதன்னில் சீரணிந்த தோழமை கொண்டதுன்னு பெரியாழ்வார் சாதிச்சார். அது மட்டும் இல்லை, ஒரு எப்பேற்பட்ட தசரத சக்கரவர்த்தியினுடைய குமாரனான ராமச்சந்திர சக்கரவர்த்தி சர்வலோகத்துக்கும் அதிபதியானவன், அவன் வந்து என்னன்னா ஒரு குரங்கோடை சேர்ந்து ஸ்நேகம் பண்ணிக்கிறான். தன்னுடைய நிலையிலிருந்து தாழ்ந்து இறங்கி தன்னை விட தாழ்ந்தவரோடு சேர்ந்து பழக தண்ணீராக இருப்பதுன்னு சாச்ச ஒரே வாழ்க்கையில் பரிவாழ்ந்தட்டில். அதே மாதிரி ராட்சசன் விபீஷணன், அவன் வந்து அபயம்னு ஓடி வந்தான், அவனுடைய ஸ்நேகம் பண்ணிட்டான் சுவாமி. எப்படி பண்ணிட்டான், எப்பேற்பட்ட ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறவன் இறங்கி வந்து இவளோடு ஸ்நேகம் பண்ணுறானே, அவன்தான் ரொம்ப சௌசீல்யத்தை காட்டுறான் நமக்கு. அடுத்தது பிரபத்திக்கு அதிகாரிகள். பிரபத்திக்கு யார் அதிகாரிகள்னா எல்லாருக்கும்னு ஒரு பதத்தை சாதிச்ச சுவாமிங்க. இந்த எல்லாருக்கும் அப்படின்னும் போது யார் யாருன்னு குறிப்பிட்டு சொல்ல முடியுமானா, எல்லாருக்கும் சொல்லிட்டேளே அப்படின்னாக்கா எல்லாருன்னா யார் யார் ஆச்சாரியமுக்கேன அவன் திருப்பதியில் வந்து நிற்கிறாளோ, யார் யார் தன்னுடைய சொரூபம் அறிந்து தன்னுடைய நிலை அறிந்து வந்து எனக்கு இந்த ஜீவாத்மாவை பெருமாளுடைய வசுவை நான் சமர்ப்பிக்கணும் அவன்ட்டு சொல்லிட்டு வந்து நிற்கிறாளோ அவ எல்லாருக்கும் அருள் புரிவான். எப்போ அருள் புரிவான்னா அடிபணிவார், அடிபணிந்தால் அருள் புரிவான். அதே ஸ்ரீமடத்தில் ஒரு அனுஷ்டானம் இருந்தது சொல்லுவா, பெரியவா சொல்லி கேட்டுக்காடியேன், எங்கள் கைங்கிரி மண்ட யானை குதிரை பசு அதுக்கெல்லாம் கூட பரணேசம் பண்ணி வச்சுருவானான் ஐஷங்கள்லாம் சேர்ந்து. ஏன்னு கேட்டால் அதுவும் வந்து ஸ்ரீவைஷ்ணவத்துவம் இருக்கணும், அதுவும் ஒரு கைங்கரத்தை பெருமாள்கிட்ட அன்வகிக்கணும்னு சொல்லிட்டு பண்ணி வைக்கிறா. அதேமாரி ஸ்ரீரங்கம் ஸ்ரீமத் ஆண்ட மாச 3வது ஆண்டவனாக இருந்த பெரிய ஆண்டவன் ஸ்ரீனிவாச மகாதேசிகன் சுவாமி வந்து ஒரு சர்பத்துக்கு ஆர்த்த பிரபத்தி பண்ணதான் அடிவன் பெரியவா சொல்லி கர்ண பரம்பரையாக கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி
இந்த இந்த சரணாகதி பண்ணிக்கிறதுக்கு வந்து இவா இவான் என்றும் இல்லை, அனைவருக்கும் அருள் புரியும்னு சொன்னார். அதாவது எல்லாருக்கும் அருள் புரியும். யார் அருள் புரிகிறான்னா சுந்தரவர் பேரேவனார். அவனுடைய சீலம், அவனுடைய சௌலபியம் சௌசீல்யமானது எனக்கு, அதை தவிர நான் வேறு ஒன்று அறியேனேன்னு சொல்லிட்டு இந்த பாத்திரத்தில் பிரபத்திக்கு அனைவரும் அதிகாரிகள்னு சொல்லிட்டு சுவாமிங்க ரொம்ப அற்புதமாக வியாக்கியானம் சாய்கிறடியன் தாசனடியன் கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ, ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. நேற்று மூன்றாவது பாசனம் பார்த்தோம். அதில் அனைவருக்கும் அனைவரும் பிரபத்திக்கு அதிகாரிகள் அப்படின்னு சுவாமி அதுக்க, ஏன்னா எல்லாருக்கும் அருள் புரியும் அப்படின்னு ஒரு பதத்தை பிரயோகம் பண்ணார் போன பாசுரத்தில். அதன் மூலமாக சகல வஸ்துக்களும் பிரபத்தி பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு அர்த்தம் துணிக்கிறது. நாலாவது பாசுரத்தில் பிரபத்தி எல்லா பலன்களையும் தரவல்லதுன்னு சாய்க்கிறார். பிரபத்தி எல்லா பலன்களையும் தரவல்லது அப்படின்ற சுவாமிங்க மேலே பாசுரத்தை பிரவேசம் பண்ணலாம். காகவிரா கதன் மன்னர் காதலி கத்திரபந்து நாகமரன் அயன் முதலா நாகநகராறு தமக்கும் போகம் உயர் வீடு பெற பொன்னருள் செய்த மைகண்டு நாகமலை நாயகனார் நல்லடிப்போதடைந்தேனே அப்படின்னு நாலாவது பாசுரம் அவதாரம். இந்த பாசுரத்திலே பிரபத்தி எல்லாத்தையும் கொடுக்கும், கேட்டதெல்லாம் தரும் பிரபத்தி. இதில் முன்னாடி காகம் அப்படின்னு ஒரு பதத்தை போட்டிருக்கார். காகாசுர விருத்தாந்தத்தை முதல் பாசுரத்திலேயே சுவாமி எடுத்தாச்சு. அங்கேயே வந்து அடியன் ஓரளவுக்கு விஷயத்தை சொல்லிட்டேன், அதனால் மேலும் இங்கே பிரஸ்தாபிக்க வேண்டாம். அவனுக்கு ராமன் அனுகிரகம் பண்ணர். சோகம் தவிக்கும் சுருதி பொருளொன்று சொல்லுகின்றோம் நாகம் தனக்கும் இராக்கதற்கும் நமக்கும் சரணாம் ஆகண்டலன் மகனாகிய ஆவலை பேரிய ஓர் காகம் பிழைத்திட கண்ணறிவே செய்த காகுத்தனே. காகம் பிழைத்திட, அதுவே அனுகிரகம். அங்கே கண்ணறிவே செய்த காகுத்தனான நம்ம ராமச்சந்திரமூர்த்தியை அங்கே ஸ்மரித்தார். இங்கேயும் அதே மாதிரி காகத்தை எடுத்திருக்க சுவாமி தேசிகன். அந்த விருத்தாந்தம் ஏற்கனவே பார்த்தாச்சு. மேற்கொண்டு பாசுரத்தை பிரவேசம் பண்ணலாம். இராக்கதன்னு ஒரு பதம் போட்டிருக்கார். இங்கே ரெண்டாவது பதமானது பாசுரத்தில் இராக்கதன்னு சாய்க்கிறார். இதில் விபீஷண ஆழ்வானு சாய்க்கிறார். எப்படி விபீஷண ஆழ்வானுக்கு கிருப்பையாக பெருமாள் அனுகிரகம் பண்ணான் அப்படின்னாக்கா, அண்ணா நீ சொல்கிறது நீ பண்ணுறது தப்புன்னா, இது வந்து க்ஷத்ரிய தர்மம் இல்லை, இன்னொருத்தருடைய மனைவி அபகரிச்சின்னு வந்திருக்கேன் அண்ணா, சீதையை கொண்டு ராமன்கிட்டே சேர்த்துரு, அதுதான் உனக்கு நல்லது, நம்ம ராஜ்யத்துக்கும் நல்லது, லங்கைக்கும் நல்லதுன்னு பெரிய புத்திமான் விபீஷண ஆழ்வான் எடுத்து சொல்கிறான் அண்ணாக்கு. ராவணன் கேட்குறதா இல்லை, நீ குல துரோகின்னு விபீஷன் மேலே ஒரு பட்டம் கட்டுறா ராவணன். இருந்தாலும் பரவாயில்லன்னா என் தர்மத்தை நான் எடுத்து சொன்னேன், நான் ராமனுடைய திருப்படியை தேறி போகிறேன் அப்படின்ட்டு விபீஷன் ஆழ்வான் கிளம்புறார். அங்கேருந்து கிளம்பி வர காலத்தில் தன்னோட அவருக்கு சிஷ்யனாயிருந்த நாலு பேர் கூடவே விபீஷன் ஆழ்வான் கூடவே எழுறா அவாளும், எல்லா ராட்சச கூட்டம். இருந்தாலும் பெருமாளை தேடி ஒரு அபயம் அப்படின்னு வரப்போறா. வரும்போதே இங்கே மந்திகள் மத்தியிலே பெருமாள்கிட்ட சொல்கிறா, எல்லாரும் யாரோ வரா இங்கே பீஷன் மாதிரி தெரியுது, நம்மளை எதிர்க்க வரான்னு அடியே அவனை கொல்லணும் அப்படின்னு சொல்கிறா. அனுமார் சொல்கிறார், இல்லை சத்த பொருட்களும் அடியேன்னு சாய்க்கிறார். அனுமார் வந்து நிற்கிறான், வானத்தை எழுந்து நிற்கலை, பெருமாள் கிட்ட முதல்ல வரலை அவன், வானத்திலேருந்து அஞ்சலி பண்ணுறான். அங்கே அபயம் அபயம்னு சொல்லி பெருமாளுக்கு இந்த சுக்ரீவாதிகள் மூலமாக தான் வந்த விஷயத்தை சங்கேதமாக தெரிவிக்கிறான். பெருமாள்கிட்ட வாழும் விண்ணப்பம் பண்ணுறா, வரட்டும் சாதிக்கட்டும், பெருமாள் சாதிச்சர் எதிவார் ஆவண ஸ்வயம்னு சாதிச்சார். அதாவது விபீஷன் இல்லை, விபீஷணனுடைய ஒரு வேஷத்தில் ராவணனே வந்தாலும் சரி, அவனே நேரம் வந்து அபயம் கொடுத்தாலும் சரி, அவனை காப்பாற்றுறேன், அவன் பண்ண தப்ப மன்னிக்கிறேன்னு பெரிய கிருபையோடே தன் விசாலமான திருவுள்ளத்தை தான் இந்த இடத்துல காட்டுறார் சக்கரவர்த்தி திருமகன். அப்படி விபீஷன் ஆழ்வான் வந்து பெருமாள்கிட்ட நிற்கும் போது அவன் கூட நாலு பேரும் வந்தா, பெருமாள்கிட்ட வந்து சேவிச்சான், அண்ணாவுக்கு புத்தி சொன்னேன் அடியேன்னு கேட்கல, ஆனால் எனக்கு அவன் பண்ணுறது அதர்மம்னு பட்டுது, தர்மம் எங்கே இருக்கும் அங்கேருந்து வந்து வந்து உந்தேன்னு தெக்துவா
அப்படின்ட்டு எல்லாத்தையும் திறந்து புத்திராம்ச தாராம்சன்னு சாய்க்கிறார் வால்மீகியில். அப்படி எல்லாத்தையும் விட்டு வந்து நின்றேன், அவர் பேரில் இருக்க பிரீத்தியை விட்டு வந்து நின்றுட்டேன் சுவாமி, நீர்தான் பரம்பொருள் தெரிஞ்சின்றேன் வந்து பெருமாள் திருவடி நிற்கும்போது பெருமாள் ததாஸ்து உங்க அபயம் கொடுத்தேன், நான் இருக்கேன் காப்பாற்றுறேன்னு சாய்ச்சார் பெருமாள். அது என்ன விஷயம் அப்படின்னாக்கா, சரணாகதி பண்ணது பெருமாள்கிட்ட விபீஷன் ஆழ்வான், ஆனால் பெருமாளுடைய விசாலமான திருவுள்ளம் இங்கே ரொம்ப கவனிக்கணும் நம்ம. விபீஷண ஆழ்வானோடே வந்த நாலு பேருக்கும் சேர்த்து அபயம் அளித்தான்னு சாட்சியே சுவாமி தேசிகன் ரகசியத்திரை சாரத்தை எழுதுகிற இந்த விஷயத்தை அபயப்பிரதான சாரத்தில் அப்படி சொல்லும்போது பார்க்க, ஒத்த சரணன்ட்டு பெருமாள்கிட்ட போகிறான், அவனோட அணு யாத்திரையாக போகிறவாளுக்கும் அந்த அனுகிரகம் கிடைக்கிறதுனா பெருமாள் எவ்வளவு எவ்வளவு கிருபா சமுத்திரம்னு நம்ம கவனிக்கிறோம் இந்த இடத்துல. அப்படி வந்தான் பெருமாள் அனுகிரகம் பண்ணார் இவனுக்கு. அதாவது என்ன சொன்னார், எப்படி வந்தவொடனே கொடுத்துட்டே அவனை ஒரு டெஸ்ட் பண்ணேன்னு கேட்குறா, இல்லை அவன் எப்போ என்னை பார்க்கணுன்னு வானத்தில் விமானத்தில் அங்கேருந்து கிளம்பினானோ அப்பயே அவனுக்கு அபயம் அளிச்சாச்சுன்னு சாதிச்சாலாம் விரிவா. அப்படி ஒரு கிருபா சமுத்திரம் நம்முடைய பெருமாள். சரணம்னு கையகோப்பின்னு இப்போ கையகோப்புன்னு நினைக்கும் போதே பெருமாள் அனுகிரகம் பண்ணுறான் எல்லாருக்கும். சரி, இதில் வந்து ஒரு சரணாகதன் விஷயம் கொடுக்கணும் அப்படின்னாக்கா, ஒரு ஜீவாத்மாவை கடத்தேத்தணும் அப்படின்னாக்கா பிராட்டி சம்பந்தம் இல்லையேன்னு ஒரு சில கேள்விகள் எழுது இந்த இடத்துல. அப்போ என்னென்னா, விபீஷணாழ்வான் சீலங்கையிலேருந்து ராமனுக்கு இடம் நோக்கி விமானத்தை கிளம்பும் போதே பார்க்குறா சீதை மேலே அண்ணாந்து பார்க்குறா, கேட்குறா ராவணன் எங்கேயோ போகிறாம் போல் இருக்குன்னு திருஜர்கிட்ட பேசின்னு இருக்கா சீதா பிராட்டி. திருஜர் சாய்ச்சா, இல்லை இல்லை அடி என் தோப்பனார் தான் கிளம்புறையர், எங்கே போகிறேன்னு பிராட்டி கேட்கும்போது தேவருடைய வர்த்தாவான ராமச்சந்திரமூர்த்தியை செவிக்க போகிறேன்னு சொல்கிறா. அப்படியான்னு சீதை சாய்ச்சாலாம். அதனாலே சீதை இவன் சீதையை நேராக சரணாகதி பண்ணல, ஆனால் சீதா பிராட்டி அவனை கடாட்சம் பண்ணுற அதுவே புருஷகாரம் பண்ணதான் அர்த்தம்னு பெரியவா இருந்தது சாய்ச்சிட்டான். அதனாலே பிராட்டி சம்பந்தமும் இவனுக்கு இருக்குது, பிரானும் இவனை மன்னிச்சுட்டான். அதனால் பார்க்க, ஒரு சரணாகதியானது ஒரே சமயத்தில் அஞ்சு பேருக்கு கிடைக்கிறது. பிராட்டி எங்கேயோ கண்டிருக்கா, அவ பரம கிருப்பையோடு இவனை பார்த்தா யாருன்னு வினவும் போதே இவருடைய அனுகிரகமானது அவனுக்கு பட்டு போச்சு. அதனாலே பிராட்டி சம்பந்தத்தோடு விபீஷண ஆழ்வான் பெருமாள் காலில் விழுந்து வந்து விழுந்தான், அவனுக்கு அனுகிரகம் பண்ணிட்டு அதுதான் சுவாமிங்க சாய்க்கிறார் காகம் இரா கதன் அப்படின்னு சாய்ச்சார். அடுத்தது மன்னர் காதலின்னு ஒரு பதம் பிரவேசமாகுது இங்கே. இந்த மேலும் இந்த இரா கதன் கொடுத்தார் பெருமாள், இவனை அபயம் கொடுத்த அபயம் மட்டும் கொடுக்கல, மன்னர் காதலி அப்புறம் பார்ப்போம். முதல்ல விபீஷனை கொஞ்சம் முடிச்சுடுறேன், இன்னும் கொஞ்சம் விஷயம் சொல்ல வேண்டியது இருக்குது. இந்த அடியேன் என்ன அப்படின்னு கேட்டாக்கா, ராஜ்யத்தை கொடுத்த விபீஷனுக்கு கடற்கரையிலேயே பட்டாபிஷேகம் பண்ணி வச்சார். இருந்தாலும் இவர் பட்டாபிஷேகம் பண்ணவனே விபீஷனாக அயோத்திக்கு வராறாங்க பெருமாளோட சேர்ந்து. அப்போ என்ன பண்ணான், தன் மூதாதியர் ஆராதித்த சூரிய வம்சத்தை ஆராதித்த ஆராதன தெய்வமான திருவரங்கன் ரங்கவிமானத்தோடே ஏழை பண்ணி குலதனத்தையே ஏழை பண்ணி பெருமாள் கொடுக்குறான், அப்படி தன்னுடைய நண்பனுக்கு உற்ற நண்பனுக்கு கொடுக்குறான் அப்படின்னாக்கா அப்பேற்பட்டதான கிருபா சமுத்திரம் எப்படி இருக்கும். இப்போ நம்ம மாங்கல்ல இதே விசேஷ காலம்னா பெரியவாளை கூட்டியார் ஆறாம் மனசன் அடியே எங்கள் காட்டில் 14 சால கிராமம் இருக்கும் முதல்ல சொல்லிடுவோம், ஏன்னா ஏதாவது திருடு போகிறதுன்ட்டு. நம்ம ஒரு சால கிராமம் கூட யாராவது வெட்டி கொடுக்கறது நமக்கு திருவுள்ளம் இல்லை. ஆனால் பெருமாளை பார்க்க, அவன் கேட்கவே இல்லை பெருமாள்கிட்ட எனக்கு ரங்கநாதனை ஹெல்ப் பண்ணி கொடுன்னு கேட்கல. ஆனால் பெருமாள் இவன் ரொம்ப சக்தியாக இருக்கான் எனக்கு, இவன் மேலே அப்படி பிரீத்தி இருக்கு எனக்கு, பிராட்டி என்னோட சேர்றதுக்கு ஒரு உபகாரம் பண்ணியிருக்கான், அந்த உபகாரத்தை முன்னிட்டு இவனுக்கு சரணம் அளித்தேன், அது மட்டும் எனக்கு போராது அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய மூதாதியர் ஆராதனம் பண்ண தான் ஆராதித்து கொண்டிருந்த ஆராத்திய தேவதையே குலதனத்தையே பெருமாள் ஹெல்ப் பண்ணி கொடுத்துருக்கான் அப்படின்னாக்கா அவனுடைய விசாலமான திருவுள்ளத்தை எப்படி சுவாமி பண்ண, தயா சாகரமாக இருக்கானேவன் அப்பேற்பட்டதான ஒரு குணமானது பெருமாளுக்கு பிராட்டிக்கு மட்டுமே இருக்கும். ரங்கநாதனை கொடுத்துட்டான் சுவாமி, லோகத்துக்கு பூலோக வைகுண்டம் சொல்லப்பட்ட அந்த ரங்கநாதன் எழுதியிருக்கானே அந்த திருவரங்கனையும் திருவரங்க விமானத்தையும் பிரணவாகார விமானத்தையும் வேலை பண்ணி கொடுத்துட்டான் நம் பெருமாள். அப்படி இவனுடைய திருவுள்ளத்தை நம்ம இதை கணிசித்து பார்க்கணும். அது மட்டும் இல்லை, இவன் வந்து ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்திலே குடசையை முடிய வைத்து குடசையை பாதம் நீட்டின்ற மாதிரி தன்னுடைய சிஷ்யன் ஆட்சி பண்ணுற லங்கையை நோக்கி மண்ணுடைய விபீடனர்க்கா மதிலங்கை திசை நோக்கி மலர்கண் வைத்தன்னு சாச்ச பெரியாழ்வார். அப்படி ஒரு அனுகிரகம் விபீஷன் ஆழ்வார் பண்ணிட்டார். அடுத்தது மன்னர் காதலின்னு சாதிச்சார்.
மன்னர் காதலி அப்படின்னா இந்த பதத்தில் பிரயோகத்தில் திரௌபதி அப்படின்னு பெரிவாக எடுத்திருக்கா. திரௌபதிக்கு ஒரு அவர் அவருடைய மானத்துக்கு ஒரு ஹானி ஏற்பட்டது. துச்சாதனனை விட்டு கூட்டின சார் ரஜஸ்வலையாக இருக்க ஒரு பத்னியை ராஜசபைக்கு கூட்டின வந்து மாடபங்கப்படுத்துகிற அவளை இவளை இவருடைய சேலைய உருவுன்னு சொல்லிட்டு கர்ணன் சொல்கிறான். எல்லாரும் கைகூட்டி சிரிக்கிறா. பீஷ்மர், கிருபர், துரோணர் எல்லாருமே அங்கே இருக்கா. நல்லா வாசித்தவா, சாஸ்திரம் தெரிஞ்சவா, தர்மத்தை அனுஷ்டிக்கிறவா அங்கே இருக்கா. அவளாலையும் வாய் திறக்க முடியல. என்ன பண்ண முடியும்? இவன் துச்சாதனன் வந்து கர்ணன் சொன்னதை கேட்டுண்டு வஸ்திரத்தை அபகரிக்கிறான். இழுக்க இழுக்க அவனும் சளைச்சு போயிட்டான். அவனும் எப்படி சளைத்தான்னா, திரௌபதி பெருமாளை முதல்ல வான் கூப்பிடலை. தன்னுடைய கைகளாலே தன் மானத்தை காப்பாற்றுறதுக்கு தன் சரீரத்தை மூடிக்கிறா. அவளும் மூடினு பார்த்தா எவ்வளோதான் ஒரு புருஷன் பெரிய வீரன் வந்து இழுக்கிறான். இழுக்கும்போது இவளால் ஸ்திரீதானே இவளால் காப்பாற்ற தன்னுடைய தன்னுடைய சரீரத்தை காப்பாற்றிக்க முடியல. அப்போ தான் கூட்டா மதுரா அழகிற வாசான்னு கூட்டா பெருமாள் வந்து சேரலை. அப்புறம் பார்த்தா கோவிந்தான்னு கூட்டா என் ஹிருதய கமல வாசா அப்படின்னு கூட்டா. உடனே கிருஷ்ணன் அனுகிரகம் பண்ணான். எத்தனை எத்தனையோ இரங்களிலே புடவையை சுரந்து பெருமாள் அனுகிரகம் பண்ணி அவருடைய மானத்தை காப்பாற்றினான். அவள் பார்க்க இந்த இடத்துல கோவிந்தான்னு மனசில் கூட்டா. அவன் வந்து இப்பேற்பட்டதான ஒரு ராஜசபை நடுவிலே ஒரு ரஜஸ்வலையை தாம் அவர் அவருடைய திருவள்ளத்திலே அபச்சாரப்படணும்ட்டு வந்து ஒரு தப்பு காரியம் பண்ணின்னு இருக்கான். இந்த கோவிந்தா என்ற பதத்துக்குண்டான மகிமை பார்க்க கிருஷ்ணன் அங்கேருந்து புடவை சுரந்தான்மா. இவர் சரணம் சரணம் என் மானத்தை காப்பாற்றுன்னு சொன்னான். இந்த இடத்துல உடனே ஓடி வந்து கொடுத்துட்டான். இந்த இடத்துல அதாவது பெருமாளதம்ல தன்னை நம்பி அவனை அழைத்தா, அவனை முதல்ல அழைக்கலை அப்புறமா அழைத்தா. ஹிருதய கமல வாசான்னு பின்னாடி தான் சொல்கிறா. அப்படி சொல்லும்போதும் எங்கேருந்தோ இருக்கிற கிருஷ்ணன் வந்து இவளுக்கு அனுகிரகம் பண்ணான் அப்படின்னாக்கா அந்த அனுகிரகத்தினுடைய விசேஷத்தை நம்ம என்னன்னு சொல்ல முடியும் சொல்லுவோம். பெருமாளுடைய திருவுள்ளமானது அதாவது உபகாரம்னு சொல்ல உபகார சங்கரத்தில் சாய்க்கிறார். பெருமாள் ஒரு ஜீவனுக்கு ஜீவனை கொடுத்தான், ஜீவனை நித்தியமாக்கினான். அடுத்து இந்த ஜீவனுக்கு எந்த எந்த வழியிலே நாம் உபகாரம் பண்ணலாம், எந்த எந்த வழியிலே நாம் இவாளுக்கு ஒரு உதவி செஞ்சு இவாளை நல்வழிப்படுத்தி நம் திருவடிக்கு கொண்டு சேர்க்கலான்னு பெருமாள் யோஜனை பண்ணிகிட்டே இருக்கலாம். ஒருத்தன் வேகமாக ஓடுறான் சுவாமி, அவனுக்கு பெருமாளை சேவிக்கணும்னு எண்ணம் கூட இல்லை. இருப்பினும் அவன் துயஸ்தம்பத்துக்கிட்டே வழி தடுக்கி விடுறான் சுவாமி. கோயிலில் போனால் சேவிக்கணுன்ற ஞானம் இல்லை. இது சன்னதிக்கு போய் தடுக்கி விடறேன் விழுந்துட்டான். பெருமாள் பார்த்தான், வரவு கணக்கில் வெயின்னு சொன்னான். என்னடா அப்படின்னு கேட்டாக்கா, இவன் என்னை சேவிச்சுட்டான்பா அப்படின்னான். தடுக்கி விழுந்த ஒரு தனக்கு ஞானம் இல்லாத ஒருவன் தான் தடிக்கு துயஸ்தம்பத்துக்கிட்டே தடிக்கு உந்ததையும் பெருமாள் தன்னை இவன் சேவிச்சுட்டான்பா, ஒரு கைங்கரியம் பண்ணிட்டான் எனக்கு நினச்சின்னு ஒரு அனுகிரகம் பண்ணுறானே, இந்த அனுகிரகத்தை நாம் என்ன என்று சொல்லுவது? அதான் சாய்ச்சர் எப்படி வந்து இராக்கதனான விபீஷன் ஆழ்வானுக்கு தன் பெருமாளை ஏழை பண்ணி கொடுத்தானோ, அப்படி எங்கேயிருந்தோ பெருமாள் கோவிந்த சப்தத்தை கேட்டு இந்த திரௌபதிக்கு புடவை சுரந்தானோ, இவனுடைய அனுகிரகமானது இதுதான் பொன் அருள் அப்படின்னு சொல்கிறார் சுவாமி தேசிகன். இந்த பொன் அருளுக்கு டெஃபினேஷன் கொடுக்கணும்னா நாள் பூரா சொல்லிட்டு இருக்கலாம், நாழிதான் ஆகும். அதனால் இப்போ நம்ம என்ன பார்த்தோம், காகம் பார்த்தோம், இராக்கதன் பார்த்தாச்சு, மன்னர் காதலி அது வரைக்கும் பார்த்துருக்கோம். நம்ம அடுத்த பதிவில் க்ஷத்திரபந்துலேருந்து நம்ம சேவிக்கலாம் அடியே. அடுத்து சுவாமி தேசிகன் க்ஷத்திரபந்து அப்படின்னு சாய்கிறார். இந்த க்ஷத்திரபந்துவானவன் கத்திரபந்துன்னு பதம் பிரயோகம் ஆயிருக்கீங்க. ரொம்ப இவன் கொடுங்கோலாட்சி பண்ணிட்டுருந்தான். வரி போட்டு குழந்தைகள்லாம் மிசம் பண்ணான். நாட்டு ஜனங்கள் பார்த்தா இவனை நாட்டை விட்டு தரத்தி காட்டுக்கு அமுச்சிட்டான். காட்டில் அன்னாகாரம் இல்லாமல் திரிந்தான். வயசும் ஆயிடுத்து. அப்போது தடாகத்தின் பக்கத்து சமீபத்தில் படுத்துட்டுருக்கான். ஒரு ரிஷி வந்தார் அங்கே. அந்த தடாகத்தில் இறங்கி அனுஷ்டானம் பண்ணார். அனுஷ்டானம் பண்ணி முடிச்சு எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி சேத்துல கால் மாட்டின்னு ரிஷி என்ன பண்ணிட்டு தடாகத்தில் விழுந்துட்டார். விழுந்தபோது அபயம் அபயம் அபயம்னு கத்துறார். இந்த க்ஷத்திரபந்து படுத்துட்டுருக்கானே பக்கத்தில் யாரோ கூப்பிட்றாளே அப்படின்னு எழுந்து பார்த்தா ஒரு ரிஷி வந்து ஒரு தபஸ்வி அனுஷ்டானத்தை முடிச்சு இன்னைக்கு தண்ணியில் ஊந்துட்டார். அவரை தன்னுடைய கையை கொடுத்து காப்பாற்றி கரை ஏற்றி விடுறான். ரிஷிகளுடைய குணமானது தனக்கு ஒரு உபகாரம் பண்ணவனுக்கு பிரதி உபகாரம் பண்ணணும். அவருடைய வேத தர்மம் அது. இவனுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால் இவன் உபகாரம் பண்ணிட்டு போயிட்டான். திருப்பி ரிஷி இவனை ஆக்குவானம் பண்ணுறார். இங்கே வாப்பான்னு கூப்பிட்டார். என்ன சாமின்னு வந்து கேட்டானா, அப்பா என்னுடைய பிராணன் போயிருக்கும், என் பிராணனை நானே மாற்றிக்கக்கூடாது, பெருமாளை சேர்ந்தது இந்த வஸ்து
அதனால் நீ காப்பாற்றிட்ட, என்னுடைய அனுஷ்டானத்துக்கு ஒரு பங்கம் இல்லாமல் பண்ணிட்டப்பா, என் உயிரையும் காப்பாற்றிருக்கணின்னு நான் உங்களுக்கு ஏதாவது உபகாரம் பண்ணுமே அப்படின்னு கேட்குற ரிஷி. உபகாரமாக போ சாமி அப்படின்னு நானா, இல்லை இங்கே வான்னு கூப்பிட்டு பக்கத்தில் அவனுடைய வலது காதலே கோவிந்தான்னு ஒரு சப்தத்தை ரிஷி உபதேசம் பண்ணுறார். உங்களுக்கு எப்போ கஷ்டம் இருக்கோ இந்த திருப்பி நீ இதை வந்து இந்த கோவிந்த சப்தத்தை சொல்லுவா, நல்லது நடக்கும்னு ரிஷி சாய்க்கிறார். போசாமி அப்படின்ட்டு போய் அவன் போயிடுறான். காலப்போக்கில் அவன் வந்து அப்படியே மறித்து போயிடுறான் காட்டிலேயே. இந்த ஒரு தபஸ்வியான ரிஷி மூலமாக ஆச்சார ஸ்தானத்தில் இருந்து அவன் காதுகளில் கோவிந்த சப்தத்தை சொன்னாரே, அந்த சப்தத்தை கேட்டுன்றதுக்கே அவனுக்கு அடுத்த பிறவி நல்ல ஜென்மா கிடச்சி, இன்னும் நல்ல ஆச்சாரியன் கிடச்சி, அப்போ அவன் சரணாகதி பண்ணி பெருமாள்கிட்ட வந்து சேர்ந்ததா விருத்தாந்தங்கள் நமக்கு சொல்கிறது. இப்படி பெருமாள் இவனை அடுத்த ஜென்மத்தான சேர்த்துக்க கொண்டு முன் ஜென்மத்திலே இவனுக்கு கோவிந்த சப்தத்தை ரிஷி மூலமாக உபதேசம் பண்ணிருக்கான் அப்படின்னாக்கா, பெருமாள் இதை பொன்னருள்னு சொல்லாமல் நம்ம எப்படி சுவாமி செய்ய முடியுமதை, இது பொன்னருள் தானே இது அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிக்கணும். அடுத்தது சத்திர பந்து வந்தே பராங்கதி கண்டு கொண்டான்னு திருமாலில் சாய்ச்சார். ஒரு கோவிந்த சப்தம் கேட்டதுக்கே அவனுக்கு பெருமாள் உயர் வீடு கொடுத்தான் அப்படின்னாக்கா, அது பரம அனுகிரகம் தானே அப்படின்னு பெரிவா சாய்க்கிறார் அந்த இடத்துல. அடுத்து பார்த்தார் நாகம் அரண் அயன் முதலா அப்படின்னு பதம் போட்டார். நாகம் அதாவது காளியன், ரொம்ப இம்சம் பண்ணியிருந்தான் கிருஷ்ணாவதாரத்தை எல்லாம் கேட்டிருப்பீங்க கதையை. காளியன் பொய்கை கலங்கப்பாய்ந்துட்டு அவன் நீன்முடியந்திலும் நின்று நடம் செய்து மீள அவனுக்கு அருள் செய்த வித்தகன் தோல்வழி வீரமே பாடிப்பர தூமணி வண்ணனை பாடிப்பர. பெரியாழ்வார் சொல்கிறார் இந்த விருத்தாந்தத்தை என்ன அப்படின்னு கேட்டால், காளியன் எல்லாரையும் பசங்கள்லாம் இம்சம் பண்ணிட்டு இருந்தான், பொய்கையில் இருந்துண்டு பெரிய சர்பம் பெருமாட்டை போய் விண்ணப்பம் பண்ணுறான். கிருஷ்ணன் வரையார் அங்கேருந்து அப்படியே ஒரு குதி குதிச்சாரான் நேராக சர்பத்தை வெளில கூட்டு வான்னு சண்டைக்கு கூட்டு, கரையிலேருந்து ஒரு எகிரி எகிரி காளியனை சிரஸில் போய் உக்காந்துறான். சிரஸில் உக்காந்து நின்று நடம் செய்துன்னர். கலங்க பாய்ந்துட்டு அவன் நின்முடி ஐந்திலும் நின்று நடம் செய்து, நின்று நடந்தார். நடன என்ன நடை, நடனம் அது. நின்று நடம் செய்துன்னு ஆழ்வார், நடம் செய்துன்னா அவர் நடக்கிறது இல்லை, நடனம் ஆடினர். அதான் காளிங்க நர்த்தனம்னு சொன்னான். நமக்கு காளிங்க நர்த்தனம் பெருமாள் திவுதேசங்களிலே தெப்போசத்தும் போது பெருமாளுடைய திருவடியில் ஒரு காளிங்கனை சாத்தி பெருமாள் அதில் நடனம் ஆடுற மாதிரி நமக்கு சேவை தரா. என்னன்னு கேட்டால் பெருமாளுடைய கர்வத்தை தன் திருவடியாலே அடைக்கிற அந்த இடத்துல எப்படி அடைக்கினான் சுவாமின்னா, அவர் நர்த்தனம் ஆடினான் அவனுடைய பொறியே கலங்கி பிராணனே போயிடும் போல் இருக்கு. அந்த திருவடியானது மாறி 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 கொஞ்சம் கூட தாளம் தப்பாமே, கொஞ்சம் கூட ஜில் ஜில்ட்டு பெருமாள் சதங்க கட்டின்னு இருக்கான், கொஞ்சம் கூட தாளம் தப்பாமே நடனம் ஆடிதான் காளியனுடைய படத்து மேலே. அதான் கலங்க பாய்ந்துட்டுனான் பெருமாள் ஏறி சர்பத்தை மாதிரி திருவடியை வச்ச உடனே பொய்கையே கலங்கிட்டான். காளியன் பொய்கை கலங்க பாய்ந்துட்டு அவன் நீன்முடியந்திலும் நின்று நடனம் செய்ததுன்னு சாய்ச்சார் ஆழ்வார் இந்த இடத்துல. அப்படியான ஒரு பாடி அவன் மேலே ஒரு ஆட்டம் ஆடின பெருமாள் பார்த்தா என்னை விட்டுடு விட்டுடுன்னு சொல்லிட்டான். தன்னுடைய மனைவியோடே வந்து பெருமாளை திருவடி சரணம் அடைஞ்சான். இங்கே பார்க்க இவா வந்து காகத்துக்கு வந்து பெருமாள் பிரம்மாஸ்திர பிரயோகம் பண்ணி ஒரு கண்ணெடுவே செய்த காகத்தன் அனுகிரகம் பண்ணார். விபீஷண ஆழ்வானுக்கு இலங்கையை திருப்பி கொடுத்து தன் குலதிரமான ரங்கநாதனை திருப்பி கொடுத்தார். மன்னர் காதலியான திரௌபதிக்கு என்ன பண்ணேன்னா, வஸ்திரத்தை சுரந்த அவர் மானத்தை எங்கேயிருந்தோ இந்த மானத்தை காப்பாற்றினானுங்க. அடுத்து இந்த சத்திரபந்துக்கு இந்த கோவிந்த நாமத்தின் ஒரு ரிஷி மூலமாக கோவிந்த நாமத்தை உபதேசம் பண்ண வச்சு அடுத்த பிறவிலே தன் திருவடியில் சேர்த்துனான் எப்படி கிருபம் பண்ணிருக்கான். ஆனால் இந்த நாகன் இருக்கானே, இந்த நாகனுக்கு பார்க்க யாருக்குமே கிடைக்காத ஒரு அனுகிரகம். கிருஷ்ணாவதார விபவத்தில் கிருஷ்ணாவதாரத்தில் பார்த்தாக்கா அவ் பெருமான் தன்னுடைய சாட்சாத்தான அந்த மலர் திருவடிகளை வைத்து மலர் வரைக்கும் திருவடியன் தலையே அப்படின்னு இவர் சாய்ச்சாரே கலியன் சாய்ச்சாரே அந்த திருவடியை நான் வணங்குறேன்னு சாய்ச்சு. அப்பேற்பட்ட திருவடியானது காளியன் சிரசிலே பட்டுப்பட்டு அந்த திருவடி ஸ்பரிசத்தாலே அந்த சுத்த சத்வத்தாலே இவனுடைய கெட்டமான எண்ணம் போய் இவன் உயிர் பயமும் ஏற்படுத்தி அவனுக்கு நல்ல நல்ல கதியை காட்டித்து யாருக்கு கிடைக்கும் இந்த பாக்கியம், தன் திருவடியாலே திருத்தி பணிகொண்டான் அப்படின்னு சொன்னார். தன் திருவடியாலே திருத்தி பணிகொண்டான். யாரை சுவாமி பணிகொண்டான்னா
இந்த நாகன் என்ற காளியனை தன் திருவடி ஸ்பரிசத்தாலே திருத்தினான். அந்த இடத்துல எப்படி ஒரு அனுகிரகம் பாருங்க, நம்ம எல்லாம் இந்த திருவடி கிடைக்காதா, எத்தனை ஜென்மா எடுத்து எடுத்து இந்த திருவடி கிடைக்காதா கிடைக்காதான்னு நம்ம எல்லாம் ஏங்கின்னு இருக்கோம். அர்ச்சையில பார்த்தா இந்த திருவடி என்ன சாத்திருக்கா, திருவடிக்கு கடல்களில் பெருமாளுக்கு சதங்க சாத்திருக்காள் சுவாமின்னு, சொன்ன திருவடி சாம்பரசிற்கால பெருமாளுக்குன்னு பார்த்து பார்த்து நம்ம ரசிக்கிறோம். இந்த இதே திருவடி அர்ச்சையில திருவடியானது அன்னைக்கு கிருஷ்ணாவதாரத்தை இந்த குழந்தை கிருஷ்ணனாய் காளியின் மேலே கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் தன் திருவடி ஸ்பரிசத்தாலே அவனுடைய கெட்ட எண்ணத்தை போக்கினானே சுவாமி, ஒரு நர்த்தனம் ஆடி அப்பேற்பட்டதான காளியனுக்கு ஒரு நல்ல கதி கொடுத்தான் அப்படின்னாக்கா அந்த திருவடி நம்ம என்னன்னு சொல்றது. எப்பேற்பட்ட அனுகிரகம் பண்ணுறது அந்த திருவடி அவனுக்கு, ஒரு கெட்டவன் தலையிலே தன் திருவடியை ஸ்பரிக்கிறான் சுவாமி. நம்ம இங்கே இருக்கோம், அத்திவரதரை சேவிச்சுட்டு இருக்க எல்லாரும் போயிட்டு, ஆனால் நம்மளால் போகணும்னு நினைக்கிறவங்க சில பேரால் போக முடியல, அப்படி ஒரு குடும்ப நிர்பந்தம் ஏற்பட்டு போகிறது, அது இருக்கட்டும். இருந்தாலும் இந்த இடத்துல பெருமாளுடைய அனுகிரகமானது பார்க்கா இந்த இடத்துல தன் திருவடியாலே திருத்தி பணிகொண்டான். ரொம்ப அற்புதமான இடம், சுவாமி அழகாக கொண்டு வர ஒவ்வொரு பதத்தையும். காகம் இராக்கதன் மன்னர் காதலி க்ஷத்திரபந்து நாகன்னு போட்டார். காளிங்க வித்தான்னு இங்கே முடிஞ்சுது. அடுத்தது நாகமரன் அயன் முதலா சிவன் சொன்னார், பிரம்மாவை சொன்னார். ஏற்கனவே ரெண்டு பேரும் பற்றி பிரஸ்தாபிச்சாச்சுங்க. அடுத்த பதத்தில் பார்க்க நாகமரன் நாகநகரார் தமக்கும்னு சாய்ச்சார். நாகநகர், நாகநகர்னா தேவலோக வாசிகளுக்கும் பெருமாள் அனுகிரகம் பண்ணுறான். எப்படி அனுகிரகம் பண்ணான்னா போகம் அப்படின்னு சொன்னார். போகம் அதாவது சம்சாரத்தை இருக்கிற போகத்தையும் பெருமாள் கொடுத்தான். சம்சார போகமான விபீஷண ஆழ்வான் தெக்துவா மம புத்திராம்ச தாராம்ச மித்ரம் சகோ, என்னுடைய நண்பனையும் விட்டேன், என் மனைவியையும் விட்டேன், என்னுடைய புத்திரர்களையும் விட்டேன் சுவாமி, அவள் வேலைக்கு பிரீத்தியை விட்டுட்டு வந்துட்டேன்னு சரணடைஞ்சேன்னு சொன்னான். அவனுக்கு திருப்பி ராஜ்யத்தையும் அவளையும் திருப்பி கொடுத்தான் பெருமாள். இதுதான் சம்சார போகம். இப்படி கோவிந்த பதத்தை உபதேசம் வாய்ந்த சத்திரபந்தருக்கு என்ன ஆச்சு அப்படின்னாக்கா அடுத்த பேர் நல்ல ஜென்மா கிடச்ச நல்ல ஆச்சாரியனை கொடுத்தான், இது சம்சார போகம். அடு காகாசுரனுக்கு உயிர் பிச்சை கொடுத்தான், அதுவும் சம்சார போகம். பின்னாடி பெருமாள்கிட்ட வந்து ஊந்துட்டான் அவன் அந்த இடத்துல. இப்படி இந்த நாகத்துக்கு என்ன கொடுத்தான், மன்னிச்சு விட்டு உயிர் பிச்சை கொடுத்து மனைவியோடு சேர்த்து திருப்பி அமிழ்ச்சான். இப்படி பெருமாள் அதை தான் இங்கே போகம்னு சாய்க்கிற சுவாமி. இந்த இடத்துல போகம்னு கொடுத்துட்டான், சம்சார போகத்தையும் கொடுத்தான். அடுத்தது பார்த்தா உயர் வீடு பெற, லோகத்திலே உயர் வீடு என்ற பதம் சீவைக்கட்டலோமாக கலங்கா பெருநகர் அந்தமிலா பேரின்பத்துக்கு மட்டும்தான் உயர் வீடு. வீடு என்றாலே வைகுண்டம், உயர் வீடுனா லோகத்தில் அதுதான் இந்த லோகத்துக்கு தலை. எங்கே இருக்குன்னா சீவைகுண்டம் தான் தலை. அந்த உயர் வீட்டை பெற அதை நம்ம வாங்கணும்னா பொன்னருள் செய்தமைகண்டு அப்படின்னு சுவாமி தட்டில் பொன்னருள். இப்போ எல்லாருக்கும் பண்ணான் இவர் அனுகிரகம் பண்ணிருக்கான், இதுதான் பொன்னருள். கேட்டு சில பேருக்கு பண்ணான், சில பேருக்கு கேட்காமையே பண்ணான். கேட்கணும்னு வந்தார் குசேலர் பெருமாள்கிட்ட, சுதாமன் வந்து கேட்கணும்னு வந்தார். கிருஷ்ணனை பார்த்தோன்னே எதையும் கேட்க தோணலை, அவளை மட்டும் கொடுத்தார். ருக்மிணி பிராட்டி பார்த்தா இவன் இவனுடைய பெருமாள் பார்த்தாராம், ருக்மிணி பிராட்டி இவா ரெண்டு பேர் பேசின்றதை பார்த்து கிளம்பி போயிட்டாளாம் வெளியில். எங்கம்மா ருக்மிணி போகிற, ஒன்னா பா, உன்னுடைய அனுகிரகத்தான் வந்திருக்கான் பெருமாள் சாய்கிறார். சாதிக்கும் போதே அங்கே பார்த்தா இவனுடைய வீடுகள்லாம் மாட மாளிகை கூட கோபுரமாகி குபேரனோடே பணக்காரன் ஆகிட்டான்னு சொல்கிறான். அப்படி ஒரு அனுகிரகம் பெரும் கேட்கறதுக்கு முன்னாலே பெருமாள் அனுகிரகம் பண்ணியிருக்கான் சுவாமி இந்த இடத்துல. அதனாலே இந்த உயர் வீடு இருக்கே இந்த இடத்துல பெரிய மோட்சம் பேரின்பம், பேரின்பத்தை பெருமாளுங்கே இவளுக்கு அனுகிரகம் பண்ணிட்டான் அந்த இடத்துல. அப்படி ஒரு அனுகிரகம் யாரால் பண்ண முடியும்னா சாட்சாத்தாக நாகமலை நாயகனார் செய்தமை கண்டு. இதெல்லாம் சுவாமி தேசிகனுக்கு தெரியும். காகத்துக்கு அனுகிரகம் பண்ணார், இராக்கதன் மன்னர் காதலிக்கு அனுகிரகம் பண்ணான், சத்திரபந்துக்கு பண்ணியிருக்கான் சுவாமி. நாகமரன் அயன் முதலா அவளை முதல் கொண்டு இங்கே நாகநகரா தமக்குமான தேவலோக வாசிகளுக்கு கொடுத்து சம்சார பந்தத்திலே ஒரு போகத்தையும் கொடுத்தான். அது மட்டும் இல்லாமல் இவா பண்ண சரணாகதிக்கு பிரதி உபகாரமாக உயர் வீடு பெற பொன்னருள் செய்தான். யாரு செய்தான்னு கேட்டா நாகமலை நாயகனார். அவனுடைய திருவடியானது எப்படினா நல் அடின்னு சாய்ச்சர் பெருமாடு. தளிர்புறையன் திருவடியன் தலைவேலமேன் சாய்ச்ச ஆழ்வார். எப்படி தளிர்புறையன் திருவடினா பெருமாள் திருவடியை கையை அப்படி தொடும்போது சவந்து போயிடுமா, தாமர புஷ்பத்தோடு அவ்வளோ மென்மையாக இருக்கும் திருமடி. அப்பேற்பட்ட திருவடியை நாகமலை நாயகனார் நல் அடிப்போது அடைந்தேனேன்னு சாய்ச்ச சுவாமி. அதாவது நிலமகள் பிடிக்கும் மெல்லடின்னு சாய்ச்ச திருவாய்மொழியில், அதாவது நிலமகள் பிடிக்கும் மெல்லடி
அப்படி ஒரு திருவடியை உடையவனுடைய திருவடியை நான் அடைந்தேன். இது இது இன்னொரு இன்னொரு விஷயம் சாய்கிற பிறகு அந்த இடத்துல என்னன்னு கேட்டால், இது எல்லாமே எப்படி கிடைக்கும்னா, பெருமாளுடைய திருவடியிலே மகாவிஸ்வாசம் இருந்தாதான் கிடைக்கும். இந்த பிரபத்தியானது, இந்த சரணாகதியானது, இந்த பரண்யாசமானது எதை கொடுக்கும்னா, எல்லாத்தையும் சாதிக்க வல்லது, எல்லா பலன்களையும் தரவல்லது. அதனாலே இந்த பொன்னருள் பெறுவதற்காக அடியேனும் நாகமலை நாயகனார் நல்லடிப்போதடைந்தேனே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாசுரத்தை சுவாமி தலைக்கட்டரடியே அடுத்த பாசுரம் நாளைக்கு பார்க்கலாம். தாசன்.